வெல்கம் டு ரேபிட் ஃபேர் சேனல் நாம் இப்போ இந்த வீடியோவில் உடுமலை நாராயண கவி அவர்களை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படின்ற தலைப்புக்கு கீழே நம்ம டெய்லி ஒவ்வொரு தலைவரையாக பார்த்துட்டே வரோம் இதில் நம்ம இதில் என்ன யாரை யாரெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா முடியரசன் வாணிதாசன் சுரதா கண்ணதாசன் இவங்களை எல்லாமே பார்த்தாச்சு இன்னைக்கு நம்ம ஐந்தாவது நபராக உடுமலை நாராயண கவி அவர்களை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது நமக்கு எக்ஸாம் ரிலேட்டடாக என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கோ எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்க ஃபர்ஸ்ட்டு உடுமலை நாராயண கவி இவரோட இயற்பெயர் நாராயணசாமி இவரோட இயற்பெயர் நாராயண சுவாமி இவங்க அப்பாவோட பேரு கிருஷ்ணசாமி அப்பாவோட பேரு கிருஷ்ணசாமி அம்மாவோட பேரு முத்தம்மாள் அம்மாவோட பேரு முத்தம்மாள் இவரோட ஊர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உடுமலைப்பேட்டைக்கு அருகேயுள்ள பூ விலை வாடி சி நமக்கு ஒரு சில இடங்களில் பூவினை வாடின்னு சொல்லுவாங்க சில இடங்களில் வந்து பூலவாடின்னு சொல்லுவாங்க ரெண்டுமே ஒரே ஏரியாதான் பூ விலை வாடி அல்லது பூலவாடி அதாவது திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து இருக்கக்கூடிய அந்த உடுமலைப்பேட்டை தான் இவரோட ஊர் நெக்ஸ்ட்டு இவரோட பிறந்த தினம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ஐந்து ஒன்பது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பது இருபத்தி ஐந்து ஒன்பது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பது நெக்ஸ்ட்டு இவரோட இறப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று மே இருபத்தி மூணாம் தேதி இந்த மண்ணை விட்டு மறைஞ்சிருக்காரு கிட்டத்தட்ட எண்பத்தி ரெண்டு ஆண்டுகள் இந்த மண்ணில் வந்து வாழ்ந்தவர் தான் உடுமலை நாராயண கவி நெக்ஸ்ட்டு இவர் யாரோட மாணவனாக இருந்தார் அப்படின்னா முத்துசாமி கவிராயரோட மாணவராக இருந்தவர் தான் உடுமலை நாராயண கவி முத்துசாமி கவிராயரோட மாணவர் தான் இவர் இவங்க அப்பா பேரை பாருங்களேன் கிருஷ்ணசாமி இவரோட பேர் நாராயணசாமி இவங்களோட டீச்சரோட பேர் முத்துசாமி எல்லாமே சாமி சாமின்னு வர மாதிரி இருக்கும் அதனால் ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் இவருக்கு சிறப்பான பெயர் அப்படின்னா என்ன அப்படின்னா பகுத்தறிவு கவிராயர் பகுத்தறிவு கவிராயர் அப்படின்றதான் இவரோட சிறப்பு பெயர் நெக்ஸ்ட் இவரோட மனைவி பெயர் பேச்சி அம்மாள் மனைவியோட பெயர் பேச்சி அம்மாள் நெக்ஸ்ட் குறிப்புகள் வந்து பார்க்கலாம் இவனை இவரை பற்றின குறிப்புகள் இவரோட ஆசிரியர் முத்துசாமி கவிராயர் ஆல்ரெடி சொன்னேன்ல இவரோட ஆசிரியர் யாரு முத்துசாமி கவிராயர் இவரை திரைப்பட உலகிற்கு அதி அறிமுகம் செய்து வைத்தவர் என் எஸ் கிருஷ்ணன் இவரை திரைப்பட உலகிற்கு அறிமுகம் செய்து வைத்தவர் என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் நெக்ஸ்ட் நாட்டுப்புற பாடலை திரைப்படத்தில் அறிமுகம் செய்தவர் யார் அப்படின்னா உடுமலை கவி நாட்டுப்புற பாடலை திரைப்படத்தில் அறிமுகம் செய்தவர் உடுமலை நாராயண கவி நெக்ஸ்ட் திருக்குறள் கருத்துக்களை திரைப்படத்தில் புகுத்தியவர் உடுமலை நாராயண கவி திருக்குறள் கருத்துக்களை திரைப்படத்தில் புகுத்தியவர் உடுமலை நாராயண கவி நெக்ஸ்ட் முதன் முதலாக கவிதை எழுதிய திரைப்படம் எந்த படம் அப்படின்னா சந்திரமோகனா அல்லது சமூக தொண்டு முதல் முதலாக இவர் கவிதை எழுதிய திரைப்படம் அல்லது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா சந்திரமோகனா அல்லது சமூக தொண்டு எது ஆப்ஷன்ல இருக்கு அப்படின்றத பார்த்து வந்து இதுக்கு வந்து நம்ம வந்து ஆன்சர் சூஸ் பண்ற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் மதுரை சங்கரதாஸ் சுவாமிகளிடம் முறையாக யாப்பிலக்கணம் கற்றுக்கொண்டார் மதுரை சங்கரதாஸ் சுவாமிகளிடம் முறையாக யாப்பிலக்கணம் கற்றுக்கொண்டார் நெக்ஸ்ட் கதர் கடை ஒன்றை தொடங்கி கதர் பாட்டு பாடி ஊர் ஊராக சென்று கதர் விற்றார் ஒரு கதர் கடையை தொடங்கி கதர் கதர் பாடல்களை நிறைய பாடி ஊர் ஊரா போய் என்ன செஞ்சிருக்காரு கதர் வந்து விற்றுருக்காரு நெக்ஸ்ட்டு திரைப்பட உலகின் வாத்தியார் என அழைக்கப்பட்டவர் திரைப்பட உலகின் வாத்தியார் நெக்ஸ்ட்டு இந்திய அரசு இவரின் நினைவை போற்றும் வகையில் முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி எட்டு அன்று அஞ்சல் தலையை வெளியிட்டது இந்திய அரசு இவரின் நினைவை போற்றும் வகையில் முப்பத்தி ஒன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி எட்டில் அஞ்சல் தலையை வெளியிட்டது நெக்ஸ்ட் தமிழ்நாடு அரசு உடுமலையில் மணிமண்டபம் அமைத்துள்ளது தமிழ்நாடு அரசு உடுமலையில் மணிமண்டபம் அமைத்துள்ளது நெக்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் திரைப்பட திரைப்படங்களுக்கு பாடல் எழுத ஆரம்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் திரைப்படங்களுக்கு பாடல் எழுத ஆரம்பித்தார் நெக்ஸ்ட் கலை நெக்ஸ்ட்டு கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணருக்கு கிந்தனார் கதா கலாட்சேபம் எழுதியதால் கனை கலைவாணன் குருவாக விளங்கினார் அதாவது கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணருக்கு என்ன செஞ்சிருக்கார் அப்படின்னா இந்த கிந்தனார் கதா காலட்சேபம் அப்படின்றத எழுதியிருக்காரு கிந்தனார் கதா காலட்சேபம் அப்படின்றத எழுதினால கலைவாணனுக்கு குருவா வந்து விளங்கியவர் இந்த உடுமலை நாராயண கவி அப்படின்ற பட்டம் வந்து வாங்கியிருக்காரு நெக்ஸ்ட் ரங்குன் ராதா என்ற படம் மூலம் பெண்களுக்கு எதிரான கொடுமைகளை கூறினார் ரங்குன் ராதா அப்படின்ற படம் மூலமா என் மக்கள்கிட்ட வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்காரு பெண்களுக்கு எதிரான கொடுமைகளை பத்தி அந்த படத்துல வந்து சொல்லியிருக்காரு நெக்ஸ்ட் இவரோட முக்கியமான மேற்கோள்கள் வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன்று ஆடவர் உலகம் இனி என்றுதான் திருந்துவதோ ஆடவர் உலகம் இனி என்றுதான் திருந்துவதோ நெக்ஸ்ட் ஒன்றிலிருந்து இருபது வரைக்கும் கொண்டாட்டம் வரைக்கும் கொண்டாட்டம் நெக்ஸ்ட் காசிக்கு போனால் கரு உண்டாகும் என்ற காலம் மாறி போச்சு காசிக்கு போனால் கரு உண்டாகும் என்ற காலம் மாறி போச்சு நெக்ஸ்ட் குளமும் குணமும் சந்தியிலே பணம்தான் பேசுது பந்தியிலே குணமும் குணமும் சந்தியிலே வனம்தான் பேசுது பந்தியிலே இது வந்து நமக்கு எக்ஸாம் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய முக்கியமான மேற்கோள்கள் இவரை பற்றி நிறைய மேற்கோள்கள் இருக்கும் நம்ம எக்ஸாம் ரிலேட்டடாக என்னென்ன இருக்கோ அதை மட்டும் வந்து பார்த்துருக்கோம் இவ்வளோ தான் உடுமலை நாராயண கவியை பற்றி நம்ம வந்து படிக்க வேண்டியது உடுமலை நாராயண கவியை பற்றி நமக்கு ஒரு லோயர் ஸ்டாண்டர்டில் இவரை பற்றி கொடுத்துருப்பாங்க இல்லை ரெண்டு மூணு பாயிண்ட்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி ரங்குன் ராதா படத்தை பற்றியோ இல்லை ஆசிரியர் பெற்றோரை பற்றி இந்த இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்காது இந்த பகுத்தறிவு கவிராயர் பகுத்தறிவு கவிராயர்ன்ற ஒரு டேட்டா தான் இருக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரை பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ